செந்தில் பாலாஜி ஒரு சுயநலவாதி என்றும், ஊழலில் திளைத்திருக்கும் திமுகவில் அவர் இணைந்திருப்பதால் அதிமுகவிற்கு எவ்வித இழப்பும் இல்லை என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார். மதுரை மாவட்டம் ஜெயஹிந்துபுரம் பகுதிகளில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களுக்கு பூமி பூஜையை தொடங்கி வைத்த அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அப்போது கஜா புயல் பாதிப்பிற்கு தேவையான நிதியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் செந்தில் பாலாஜியை போன்ற துரோகிகள் அதிமுகவில் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்று கூறிய செல்லூர் ராஜு, திமுக ஊழலில் திளைத்திருக்கும் கட்சி என்றும் விமர்சித்தார். செந்தில் பாலாஜி எங்கிருந்து வந்தாரு? இருங்க, எங்களோட இருந்தாரு. அந்த வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கவுன்சிலராக வந்தான். செந்தில் பாலாஜி கவுன்சிலராக வந்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சராக திரும்பியிருக்கான். ஆக இந்த கட்சி அவனுக்கு உயர்வு கொடுத்த ஒருத்தலை. இந்த கட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், அம்மா இல்லாத சூழ்நிலையில் இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டிய பணியும் பொறுப்பும் இன்னைக்கு அம்மாவை வைத்து தன்னை வளர்த்து கொண்டவர்கள், தன்னை முன்னிறுத்தி கொண்டவர்கள், அமைச்சர் போன்ற பதவிகளை வகித்தவர்கள் இன்றைக்கு, அது செந்தில் பாலாஜி போன்ற நிறமாறும் பச்சோந்திகள் இந்த இயக்கத்தில் வந்தார்கள் போனார் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை பார்க்குறோமே ஒழிய, அவர் ஒரு பெரிய தியாகியும் கிடையாது, எதிர்கட்சியில் வலுவாக இருக்கக்கூடியவரும் கிடையாது. இனி பாரத பிரதமர் வந்து பார்க்கிறார் பார்க்கவில்லை என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. எங்களுக்கு உரிய நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.